இன்னைக்கு இந்த வீடியோல எல்ஐசி ஹெச்எஃப்எல் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதற்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து டிகிரி படிச்சிருந்தா போதும். எப்படி அப்ளை பண்றது, இதற்கான சேலரி எவ்வளோ, அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் தேவைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது மூலியமா அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எல்ஐசி ஹெச்எஃப்எல் நிறுவனம் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் டிஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பணிகளுக்கான பல்வேறு காலி இடங்களை வந்து இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து எல்ஐசி ஹெச்எஃப்எல் வந்து வீட்டு கடன் மற்றும் இதர பிற திட்டங்களை வந்து சந்தைப்படுத்த திறன், ஆர்வம் மற்றும் நல்ல ஊக்கம் உடையவர்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து பணியில் அமர்த்துறதுக்கு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க ஆன்லைன் மூலியமாவே வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்ல நீங்க உட்காரணும் அப்படின்னா உங்களுக்கான சேலரி வந்து 20,000 வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 20,000, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து குறைந்தபட்ச ஒரு இன்ட்ரி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கத்தொகை அதாவது இன்சென்டிவ் அவங்க கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 21 இருந்து அதிகபட்சம் வந்து 35 சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா 22/9/2021 நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். கல்வி தகுதி வந்து அரசு அனுமதியுடன் செயல்படும் கல்வி நிலையங்களில் பணிக்கு தொடர்புடைய பாடப்பிரிவில் பேச்சுலர் டிகிரி அதாவது நீங்க டிகிரி வந்து வச்சிருக்கணும், ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரசுல பண்றது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல பண்ணிருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எல்ஐசி ஹெச்எஃப்எல் ஜாப் லிங்க் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்க உள்ள வந்துருவீங்க. உள்ள வந்த உடனே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ரெக்யர்மெண்ட் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜாப் டைட்டில் என்ன, ஜாப் லொகேஷன் வந்து சென்னையில வந்து இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அப்ளை பண்றதை பொறுத்து உங்களோட ஹோம் டவுன்ல வேகன்சி இருந்ததுன்னா அங்க கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும்னா புரோக்கரிங் நியூ பிசினஸ் ஃப்ரம் லீட்ஸ் provided to him and his own sales activity அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னலாம் வந்து roles and low roles and responsibility இருக்கும் அப்படிங்கறத define பண்ணிருக்காங்க ஒரு 7 பாயிண்ட்ஸ்ல. இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து டீடைலா படிச்சுக்கங்க. படிக்கிறது மூலமா உங்களுக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த எஜுகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி bachelor of degree இருக்கணும். MBA and marketing finance candidates have 2 or 3 years experience related field அப்படினு சொல்லிருக்காங்க. ஏஜ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 21 ல இருந்து 35 குள்ள இருக்கணும். பர்சனல் காம்பன்டென்சியஸ், உங்களோட பர்சனல் காம்பன்டென்சியஸ் என்னவா இருக்கணும்னா செல்ஃப் டிரைவன், குட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பேஷன் ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இதுக்கான டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து சிட்டி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், அடுத்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மெரிட்டியல் ஸ்டேட்டஸ், பர்சனல், அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்ட் அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி, பின்கோடு, மொபைல் நம்பர், போட்டோ அப்லோட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் இந்த அப்டேட் என்னங்கிறது சொல்றேன். ஸோ அடுத்தது எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அதில் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டியூட் எதில் நீங்கள் படிச்சிங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, ஃபுல் டைமா, பார்ட் டைமா, இல்லை கரஸ்பாண்டன்ஸா, அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட், யூனிவர்சிட்டி, பர்சன்டேஜ், ஸ்பெஷலைசேஷன், இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கேட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு. அதுல வந்து உங்களோட ரெசியூம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதுல டைரக்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். யாராவது உங்களோட ரிலேட்டிவ் வந்து இந்த கரண்ட் ஒர்க்கிங் ஒர்க் பண்றாங்களா எல்ஐசியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ்ன்னு கொடுங்க ஃபர்ஸ்ட்ல, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே பண்ண உடனே
டியர் மனோஜ், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் யுவர் டீடைல்ஸ்னு சொல்லி நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்திருக்கு. இதன் மூலமா என்னன்னா, நம்ம வந்து அனுப்பிச்சிருக்க ரெசியூம் வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் ஆயிருச்சு, அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஃபர்தராக நீங்கள் எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அவங்க கொடுப்பாங்க. டிகிரி படித்தவங்க மறக்காம இந்த ஜாபை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்ஐசி எச்எஃப்எல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை. Thank you.